bye nice. மலையாளத்தில் மோகன்லால் மீனா நடித்த திருஷ்யம் திரைப்படம் அந்த திரைப்படம் வந்து மலையாளத்தில் பயங்கர ஹிட் ஆனதை தொடர்ந்து மற்ற மொழிகள்லேயும் வெளியாகணும் அப்படின்னு சொல்லிட்டு தெலுங்குல ஸ்ரீ பிரியா இயக்க வெங்கடேஷ் திரும்பவும் மீனா அந்த படத்தில் வந்து நடித்தாங்க அதனுடைய தமிழ் மொழி மாற்ற திரைப்படம் தமிழில் வந்து ரெடி ஆகிட்டு இந்த திரைப்படத்தில் நம்ம கமலஹாசன் நடிக்கிறாரு கமலஹாசனுக்கு ஜோடியா ரொம்ப வருடங்கள் கழித்து நம்ம கௌதமி நடிக்கிறாங்க படத்தில் நம்ம கமலஹாசனுடைய கெட்டப் இந்த மாதிரியான ஃபோட்டோஸ்லாம் வெளிவந்தது பார்க்கவே ரொம்ப சூப்பராக இருக்குது பார்க்கும்போதே நம்ம எல்லாருக்குமே தெரியுது ஒரு அன்றாட வாழ்க்கையில ஒரு மிடில் கிளாஸ் எப்படி இருப்பாங்களோ அதே மாதிரியான ஒரு தோற்றத்துல இருக்காரு அவருக்கு ரெண்டு மகள்கள் சராசரியா இருக்கிற கமலஹாசனுடைய வாழ்க்கையில நடக்கிற விஷயங்கள் தான் வந்து படத்துல வந்து கதையா வந்திருக்கு அது மட்டும் இல்லாம வெளி உலகத்தை பத்தி தெரியாத கமலஹாசன் திரைப்படத்தை பார்த்தே தன்னுடைய பொது அறிவை வளர்த்துக்கிறாரு ஸோ இந்த மாதிரி தான் வந்து கதை நகருது இருக்கிற எல்லா கதையும் இப்பயே சொல்லிட்டாக்க சுவாரஸ்யம் போயிடும் அதனால திரைப்படம் வரும்போது நம்ம பார்க்கலாம் பாபநாசம் திரைப்படம் வந்து உலகநாயகன் கமலஹாசனுடைய பட வரலாறுகள்லயே வந்து ரொம்ப முக்கியத்துவம் இந்த படமா இருக்கும் சோ படம் எப்ப வருது என்ன ஏது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன்லாம் அப்புறமா சொல்றேன் வெயிட் பண்ணுங்க